ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடா குக்கிங். வீட்டில் சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், இது மாதிரி சூப்பரான இடியாப்பம் செஞ்சிடலாம் ஈஸியாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சுட்டு ஒரு இடியாப்பம் செய்ய போகிறோம். இடியாப்பம் யூஸ்வலாக ரைஸ் ஃபிளாரில் செய்வோம். நம்ம இன்னைக்கு மீதியான சாப்பாடு வச்சு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு இடியாப்பம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் வாங்கிக்கோங்க, அப்போ தான் நான் போடுறப்போ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். இப்போது சாதம் எவ்வளோ மீதம் இருக்கோ உங்கள் வீட்டில் அதை ஏதோ ஒரு கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா அளவுகளும் இதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ண முடியும் கரெக்டாக. நம்ம இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த ரைஸை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இந்த ரைஸை இதில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே கப் அளவில் நம்ம கால் கப்பு தண்ணி ஊற்றினா போதும். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப்பு அது தண்ணி வந்துட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கால் கப் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா மையாக அரைக்க போகிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் இடும்போது உங்களுக்கு எந்த வந்து திருத்திரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளோவாக உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நல்லா பாருங்கள் நல்லா மையாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சியில். இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு எந்த கப்பில் ரைஸ் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி அது கூட ஊற்றிக்கோங்க. ஒரு முக்கால் கப்பிலேருந்து ஒரு கப் அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். முக்கால் கப் ஊற்றிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை நம்ம அது கூட சேர்க்க போகிறோங்க. அவ்வளோதான், அரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க, அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பாருங்கள், நான் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்ததுனா உங்களுக்கு ஸ்மெல் அந்த இதுவும் இருக்காது. ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. மீடியம் சிம்மில் இருக்கட்டும். மீடியம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக நம்ம கிளறி விடலாம். கிளறி விட்டால் அந்த தண்ணி எல்லாமே அதில் கொஞ்சம் வற்றி வரும். இப்போ இது கூட முக்கால் கப் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, முக்கால் கப் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கிளறி கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி கொடுங்க. இது எல்லாமே கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் ஆகி உங்களுக்கு வந்துடும். கொழுக்கட்டை மாவுக்கு நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பிசைகிறீங்க, அதே மாதிரி தான் இதை வச்சு நீங்கள் கொழுக்கட்டை கூட நீங்கள் சூப்பராக செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும், ரொம்ப சாஃப்டாகவும் வரும். நீங்கள் செய்யும்போது நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டினா அடிகடமான பாத்திரம் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், ஒட்டாமல் நல்லா பஞ்சு மாதிரி ஒட்டாமல் வத்தும். இப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வந்துருச்சு. இந்த பதம் வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுட்டு இது மாதிரி டேப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, அதுதான் பதம். இந்த சூட்டுடைய நல்ல பால் மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நம்ம இடியாப்பம் விடுறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆவியில் வேக வச்ச ஐட்டம் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பிளேட்டில் பாருங்கள் தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படியே ஸ்ப்ரிப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தை மேலே இடலாம். அப்படி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காவோட க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தேங்காவோட வாசனையோட இடியாப்பம் வேகும் போதே உங்களுக்கு ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சாஃப்டாக நம்ம மாவு தச்சு எடுத்துருக்கோம். இந்த மாவை அப்படியே கையில் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க இடியாப்ப குழாலையே நம்ம போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளோ ஆகும் நீங்கள் இடியாப்பம் பண்ணும்போது. நம்ம எப்போவுமே அரிசி மாவில் இடியாப்பம் பண்ணுவோம். இடியாப்பம் அரிசி மாவில் பண்ணும்போது கொஞ்சம் வறட்சியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இது மாதிரி மீதியான சாப்பாட்லேயோ இல்லை நீங்கள் அரைச்ச மாவில் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக வரும் இடியாப்பம். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம இடியாப்பம் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம பிழியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம சாப்பிட்றப்பவும் அந்த வறட்சியாக இருக்க இடியாப்பம் அது மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். நம்ம ஒரு கப் ரைஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம், சாப்பாடு ஒரு கப் மட்டும்தான் எடுத்திருந்தோம். இந்த இடியாப்பம் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த இடியாப்பம் கூட கலர் கறி இல்லாட்டுன்னா தேங்காய் பால் இது மாதிரி வச்சு கூட நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 7 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையாக இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப பூ போல் இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் கூட இல்லை கடலைக்கறி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இதே மாதிரி உங்கள் வீட்டில் மீதியான சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பாராட்டுவாங்க. இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.